லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு மற்றும் வந்து தென்மாநில லாரி உரிமையாளர் சங்கம் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருந்த ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை வச்சு அந்த கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தலைமையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் பெரும்பாலான கோரிக்கைகள் வந்து உடனடியாக ஏற்கப்பட்டு அமலுக்கு கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 27ஆம் தேதியிலேருந்து எங்களுடைய வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு வழக்கம்போல் லாரிகள் இயங்கும். பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டது. 2 கோரிக்கைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை முடிவுகளாக இருக்குது. டீசல் ரேட்டை குறைக்க சொல்லி கேட்டிருந்தோம், ப்ளஸ் வந்து பார்டர் ஆர்டிஓ ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து விரைவில் தீர்வு காணப்படும்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப்போ எந்த விதமான ஒரு சிக்கல்களும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அந்த கமிட்டியில் வந்து ஒரு மெம்பர் கொடுத்துருக்கனால இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த லாரி உரிமையாளருக்கு வந்து என்ன எதிர்பார்த்தமோ எங்களுடைய பெரும்பாலான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுனால, அதாவது ஸ்பீட் லிமிட்டிங் டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு வைக்கக்கூடாது, கீழே இருக்கிற வண்டிக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். மற்றபடி ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஆர் வந்து ஜிபிஎஸ் டிவைஸ் இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற எனி பிராண்ட் ப்ராடக்ட் வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. எஃப்சி எனி பிளேஸ் எஃப்சி கேட்டிருக்கோம், அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டிருந்தோம், டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தோட நோட் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதை வந்த உடனே இம்மீடியட்டாக அதை பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் சமீபமாக. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அதையும் வந்து இந்த இஷ்யூ மட்டும் ரிசால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த பிரைமரி டிமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கப்பட்டிருக்கு. சார், இப்போ இந்தியா முழுவதும் ஒரே சீரான சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்களா, இல்லை அதுக்குண்டான கோரிக்கை எதனா நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, சுங்க கட்டணத்தை பற்றி நிறைய வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு ஒரு மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் எங்கே சுங்க கட்டணம் வசூலிக்கணுமோ அந்த இடத்துல வந்து தள்ளி முன்னாடியே வசூலிக்கிறாங்க. சில இடங்களில் சுங்க கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருடமாக உங்கள் சங்கத்தின் சார்பாகவே நீங்கள் அரசுக்கு மத்திய அரசுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு வந்து இந்த நடைமுறைக்கு வர முடியல. சமீபகரமாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு, மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு, ஜிபிஎஸ் பேஸ்டு டோல் வந்து நாங்கள் வசூலிக்கிறோம். அது வந்து நடைமுறைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இந்த கரப்ஷன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டோலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணம் வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் இந்த ரோட் கான்ட்ராக்டருக்கு வந்து உங்களுக்கு டிவைட் ஆகி போகும். ஸோ இன்னும் பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சார், இப்போது தொலைதூர பயணம் மேற்கொள்ள உங்ககிட்ட பணிபுரிய லாரி டிரைவருக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு பெரும்பாலும் ஒரு கருத்து நிலவுது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் வந்து செல்ஃபோனை மொத்தமாக வந்து கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடித்து வட மாநிலத்துக்கு கடத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு போக்கை வந்து உங்கள் சங்கம் வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சு பாதுகாப்பு நடந்தது? இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எப்பெல்லாம் அந்த பிரச்சனை எங்களுக்கு வருதோ வரும்பொழுதுலாம் மாநில அரசாங்கத்தோடு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு சரி உயர் அதிகாரியோட போலீஸோடு டிஸ்கஸ் பண்ணி இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் ஆனால் இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து இன்னும் சீரிய நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கு. மாநிலம் விட்டு மாநிலம் போகிறப்போ உங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த டிரைவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா டிரைவர்களும் ஒரு பாதுகாப்போடு இருக்கணுன்ற மாதிரி எதனா ஒரு கோரிக்கை எதனா வச்சுருக்கீங்களா? அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு இல்லை, இது வந்து நம்ம எல்லா மாநிலங்களும் வைக்கிற கோரிக்கை, இது எல்லா மாநிலங்களும் தொடர்ந்து வச்சுட்டுருக்குறோம் நாங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற போக்கு இவங்களோட போலீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா உயர்மட்ட அளவில் பேசும்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த ஏன்னா திருடு போகிறதே நாங்கள் வந்து ஏற்க முடியாத விஷயம், அதை தவிர்க்கணும். அது இல்லாமல் திருடு நடந்த பிற்பாடு சில இடங்களில் எங்களால் எஃப்ஐஆர் வாங்குறதே பயங்கர ப்ராப்ளம் ஓடிட்டுருக்குது, அதுவுமே தொடர்ச்சியாக நாங்கள் வச்சுட்டுருக்குறோம். இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி பேசியிருக்கோம். அதாவது இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பாதுகாப்பு பற்றி எதுனா வலியுறுத்திருக்கோம். தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஷயத்தில் எங்களோட டிமாண்டில் அது இல்லை. பட் ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய முறை பேசிகிட்ருக்குறோம். தொடர்ந்து அவங்களும் வந்து எப்பப்போலாம் அந்த பிரச்சனை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறோமோ ஹைலைட் பண்ணுறப்பெல்லாம் எங்களை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோரிக்கைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குதுங்களா? அது வந்து உங்களோட பிரைமரியில் வருதுங்களா? அதாவது பிரைமரி டிமாண்ட்ஸில் வந்து மொத்தம் நாங்கள் 9 கோரிக்கைகள் வச்சோம், 9ல் 6 வந்து ஏற்கப்பட்டுடுது. ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் டிராஃப்ட் போட்டு 5 மாதம் ஆச்சு, 60 நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடுது. எனி மூமெண்ட் அது வந்து உங்களுக்கு அந்த ரூல் வந்துடும், ரூல் வந்தால் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க 7வது கோரிக்கையும். அது வந்து டைம் நம்ம வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் 6 மாதம் கேட்டிருந்தோம், இப்போ வந்து 1 மாதம் தான் நமக்கு இருக்குது. ஏன்னா 1 மாதத்தில் ஒரு வண்டியை பாடி கட்டி நம்மளால் ரோடு கொண்டு வர முடியறதில்ல, அதுக்கு வந்து பெனால்ட்டி கட்டிட்டுருக்கிறோம். இது இல்லாமல் 2 கோரிக்கைகள், டீசலும் பார்டர் ஆட்டோ ரிமூவலும் கேட்டிருக்கோம். பார்டர் ஆட்டோ ரிமூவலுக்கு வந்து அந்த கமிட்டி இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி குஜராத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒடிசாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே நேரடியாக விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் எங்கள் தரப்பில் வந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் விசிட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கொள்கை முடிவு.
டீசல் வேட்டை குறைக்கணும்னு சொல்கிறேன். ஏன் டீசல் வேட்டை குறைக்கணும்னு சொல்கிறேன்னா, தமிழகத்திலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகக்கூடிய 4.5 லட்சம் கனரக வாகனங்களில் பெரும்பாலான வண்டி அண்டை மாநிலங்களில் போய் டீசல் போடுறோம். நம்ம ஒரு 10% ரெவன்யூ அவங்க வந்து டேக்ஸ் ரெவன்யூ குறைச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 2 ரூபா குறைக்கும் பொழுது 25 ரூபா இவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அதனோட டீசல் வருமானம் ஃபுல்லாக அண்டை மாநிலங்களுக்கு போகுதுங்க. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு நாங்கள் ரெப்ரஸன்டேஷனுக்கு கொடுத்துருக்குறோம். அவர் ஹோம் செக்ரட்டரி கொண்டு போகிறேன்ருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தேவைப்பட்ட இன்னொரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அதுவும் வந்து ஏற்கப்படும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். கோரிக்கை இது வரலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களோட கோரிக்கைகள் ஜெனரலாக இருந்திருக்கும். டீசல் ரேட்டை குறைங்க, ஜி டீசல் ரேட்டை. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நீங்கள் டீசல் ரேட் குறைக்கிறதுனால மாநிலத்துக்கு எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வருமான இழப்பு கிடையாது, வருமானம் வந்து உயர தான் செய்யும். ஏன்னா அண்டை மாநிலங்களில் போய் எங்களோட வண்டிகள் அடிக்கிற டீசல் நம்ம மாநிலத்தில் அடிப்போங்கிறது வந்து சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அதுவும் வந்து உங்கள் பரிசீலனை எடுத்துருக்காங்க சார். கோரிக்கை அனைத்து வாய்மொழி உத்தரவாதமாக எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருக்காங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. சுந்தரராஜ், அட்வைசர், தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம். தேங்க்யூ சார்.